இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எங்களோட கொய்யா மர தோட்டம் பாருங்கள். கொய்யா மர தோட்டத்தில் நீண்ட கால பயிர், குறுகிய கால பயிர் இல்லை. இதில் அதிகமாக தண்ணி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி பச்சா போதும். குறைந்த முதலீடு அதிக லாபம் கிடைக்கும். இது வந்து சிறு தொழில் முதலாளிகள் வந்து இங்கே வந்து தோட்டத்திலே வந்து வாங்கிக்கிடுவாங்க. இதை கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தே பறிச்சுட்டு போவாங்க. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு, எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நாங்கள் ஒரு சும்மா தான் தண்ணி பாய்ச்சி இது பண்ணிடும். நல்ல உரம் இந்த உரம்லாம் வச்சு நல்லா கவனிச்சோன்னு எங்கெல்லாம் நல்ல மகசூல் கிடைக்கும். தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே இவ்வளோ மகசூல்னால் இதை வந்து உரம்லாம் போட்டு நல்லா ஆர்கானிக்காக உரங்கள்லாம் போட்டோன்னு வைங்களாம், இதோடு அதிக மகசூல் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கயிறு வச்சு இழுத்து கட்டியிருக்கு. அதில் ஒவ்வொரு தழுவிலையும் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கை கச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா வளர்ந்து போகும்னால கயிறு வச்சு இழுத்து கட்டின இடத்துல தழு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ முட்டு பாருங்கள், சின்னதுலேயே நல்லா முட்டு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ காய், எவ்வளோ மகசூல் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது. விவசாயத்திலே என்ஜாய் பண்ணி நல்ல சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியமாகவும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மாங்கன்னும் இருக்குது, அப்புறமா தென்னை மரமும் வச்சுருக்கோம். அப்புறமா இந்த வீடியோவை அடுத்த இதில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொய்யா மரத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் வந்து யாவர் எவ்வளோ பழமும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் ஒன்று ரெண்டு தப்பி கிடக்கும். அதை தான் இன்றைக்கி வீட்டுக்கு பறிக்கக்கு கொய்யா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரெண்டு நாளில் அதுவும் நல்லா பழுத்துரும். பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் பாருங்கள். மாமரத்தை பாருங்கள், மாமரத்தை நல்லா தழுவடிச்சிருக்கு பாருங்கள். கொய்யாக்காய் பறிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக பறித்து கழுவி தோட்டத்திலே சாப்பிட்டுருக்கலாம். வெளியே போய் வாங்கவே இல்லை. தோட்டத்தில் நம்ம தேவையான மரங்கள் வச்சுருந்தா அதையே வெளியே போய் வாங்கினா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய், சி யூ. அடுத்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.